அவனுக்கு இறை அருள் இல்லை என்பதுதானே கருத்து. எனவே அவனின் அருள் எத்தனை, அல்லாஹ் நமக்கு புரிந்திருக்கின்ற அருட்கொடைகள் எத்தனை, அவைகளை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அவைகளை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அந்த அருட்கொடைக்குள்ளே ஒன்றுதான் ரமதான். சிறப்புமிக்க மாதத்தை ஆண்டு ஆண்டு நம்மை சந்திக்க வைத்த வல்லவன் அல்லாஹ் வெறுமனே ஒரு மாதமாக ஆக்கவில்லை, அந்த மாதத்துக்குள் சந்தர்ப்பங்களை தந்தான் அவன் அருளாக. நமக்காக ஃபுத்திஹத் அப்வாபுல் ஜன்னா, சுவனத்தின் கதவுகளை திறந்தானே. வஉல்லிகத் அப்வாபுல் நார், நரகத்தின் கதவுகளை மூடினான். வஸுஃபிதத் ஷயாத்தீன், உங்களின் இரத்த நாளங்களில் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கின்ற உங்களை வழி கெடுக்கின்ற ஷைத்தான்களை விலங்கிட்டு வைத்தான் இந்த மாதத்தில். அது மாத்திரமல்ல, இன்னும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஓ அதியத் உம்மத்தி ஃபி ஷஹ்ரி ரமலான் ஹம்சன் லம் யுஅதஹுன் நபியுன் கபலி அவ் கமா கால் அலைஹி ஸலத்து வஸலாம், முன் சென்ற எந்த நபிமார்களின் சமூகத்துக்கும் கொடுக்காத ஐந்து கோட்டாக்களை என்னுடைய உம்மத்துக்கெல்லாம் வழங்கியிருக்கின்றான். எத்தனை இறையருள் நம் மீது, அல்லாவுக்கு எத்தனை கருணை. நோம்பு பிடிங்க, நோம்பு நோட்டா சொர்க்கத்தை அடைவீங்க, நோம்பு நோக்காவிட்டால் நரகத்துக்கு போவீங்க என்று அல்லாஹ் அப்படியே விட்டிருக்கலாமே. அடிஷனல், மேலதிகமாக இத்தனை ஏற்பாடுகள் நமக்காக, அந்த வல்லவனுக்கு நம் மீது எத்தனை கருணை, எத்தனை அன்பு, யார் நினைத்து பார்க்கின்றார்கள்? அல்லாஹ்வின் அருளை தேடுங்கள். அல்லாவின் அருட்கொடைகளை நீங்கள் எண்ணுவதற்கு ஆரம்பித்தாலும், உங்க கல்குலேட்டருக்குள்ள போட்டு அடிச்சு பார்த்தாலும், உங்க எண்ணிக்கைக்குள்ளே அல்லாவின் அருள் அடங்காது. ஏராளம் உங்களின் மூக்கும் அல்லாவின் அருள் தான். அதிலே மூச்சு வெளியாக சில்லிட்டானே, அதுவும் அல்லாவின் அருள் தான். எல்லாமே அவன் அருள் தான். எனவே அந்த ஐந்து அருட்கொடைகளை பெற்று சொல்லுதா இப்படி சொன்னார்கள். அதில் முதலாவது, ரமலானின் முதல் இரவு வந்ததும் அல்லாஹு தபாரக தஆலா தன்னுடைய அடியார்களை அவனின் அருள் பார்வையினாலே பார்க்கின்றான், எப்போதும் பார்க்கின்றான். அவனின் அருள் பார்வைதானே இந்த உலகம். ரமலானில் ஒரு குறிப்பான அவனின் அனுகிரகத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு வர்ணனை தான் அது, விசேட பார்வை. அந்த இரவில் யாரெல்லாம் அல்லாவின் அருள் பார்வைக்குள்ளே சிக்கிக் கொள்வார்களோ, லம் யுஅத்திபு அபதா, அவர்களுக்கு எப்போதும் அல்லாஹ் வேதனை செய்ய மாட்டான், அல்லாவின் வேதனைக்குள்ளே அகப்பட மாட்டார்கள். எத்தனை பெரிய பாக்கியம். இன்னும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நோன்பாளியின் வாயில் வீசுகின்ற வாடை அல்லாவின் பார்வையில் கஸ்தூரியை விட மனம் என்றார்கள். அன்பர்களே, அறிவுடைய உலகம் நோன்பாளியை அடுத்தவர்கள் அல்ல, நம்மவர்களே ஏளனப்படுத்துகின்ற பக்கத்திலே வருகின்ற போது மூக்கை பொத்திக் கொண்டு அவரை நையாண்டி பண்ணுகின்ற உலகம் என்னுடைய நோன்பாளி, எனக்காக பசித்திருக்கின்றார், இவனின் வாடை வாயிலே வருகின்ற வாடையை பற்றி எவராவது ஏளனமாக பேசி அவனின் மனதை புண்படுத்த நாம் விட்டமா? வல்லவன் அதற்கு ஒரு வழியை வைத்தான். உலகமே நோன்பாளியின் அந்த வாயில் இருக்கின்ற வாடையை நையாண்டியாக பேசினாலும் அல்லாவின் பார்வையிலே ரீஹல் மிஸ்க், கஸ்தூரியோட சிறப்பான வாடை என்று சொல்லுதா சொன்னார்கள். மூன்றாவது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வானவர்கள் மலக்குமார்கள் நோன்பாளிக்காக அல்லாவிடத்திலே பிழைப்புறக்க தருகின்றார். இந்த ஒரு சமூகம் படைக்கப்படுவதை எதிர்த்தவர்கள், இவர்களையா படைக்க போகின்றாய், இவர்கள் குழப்பம் விளைப்பார்கள் என்று சொன்னவர்கள் அல்லவா, அவர்களை வைத்து இவர்களுக்காக பிழை பொறுக்க தேட வைக்கின்றான் வல்லவன் அல்லாஹ். எந்த வாயினால் இந்த சமூகம் உருப்படாது என்றார்களோ, ஆல இன்னி அலமு மாலா தலமு, அல்லாஹ் என்ன சொன்னால், நீங்கள் அறியாதவற்றை நான் அறிவேன் என்றான். அல்லாஹ் அறிந்திருந்த ரகசியம் இதுதான். நமக்காக வானவர்கள் ரமலானிலே அல்லாவிடத்திலே பிழைப்பொறுக்க தேடுகின்றார்கள். இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாலாவது கோட்டா சுவனத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லுகின்றார்,
சுவனத்தை பார்த்து சொல்லுகின்றான், சுவனமே உன்னுடைய மனவாளர்கள் நோன்பிருக்கின்றார்கள், இவர்களுக்காக நீ உன்னை சீவி சிங்காரித்துக் கொள்வாயாக என அல்லாஹ் உத்தரவிடுகின்றான். ஜன்னத்தை பார்த்து ஐந்தாவது ரசூலுல்லா சொன்னார்கள், ஃபஇன்னஹு இதா கானல் ஆகிரு லைலத்தின் கஃபரல்லாஹு லஹும் ஜமீஆ. மிகப்பெரிய பாக்கியம். ஐந்தாவது ரசூலுல்லா சொன்னார்கள், ரமலானின் இறுதி இரவு, ரமலானின் கடைசி இரவு இரவில் அனைவரின் பிழைகளையும் அல்லாஹ் பொறுத்து விடுகிறான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பர்களே, என் இஸ்லாமிய நெஞ்சங்களே, நம் மீது வல்லவனுக்கு எத்தனை பெரிய பாக்கியம், ஆசை. அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ரமலானின் பிந்திய பத்தில் ஓர் இரவு உண்டு, லைலத்துல் கைரும் மின் அல்ஃப் ஷஹர், ஆயிரம் மாதங்களை விட, ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது ஒரு இரவு இருக்கிறது என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அதை வல்லவன் அல்லாஹ் ஒரு அத்தியாயத்தின் மூலமாகவே கன்ஃபார்ம் செய்தான். இன்ன அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் எனும் ஒரு அத்தியாயத்தையே இறக்கி கொடுத்த இந்த சமுதாயத்துக்கா. இறை தூதர் சொன்னதை உறுதிப்படுத்தினான், லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃப் ஷஹர், உண்மைதான், நபி சொன்னது உண்மைதான். அந்த லைலத்துல் கத்ர் இரவு ஆயிரம் மாதங்களை விட, ஆயிரம் மாதங்கள் அல்ல, ஹைரும் மின் என்றால், மின் என்றால் ஆயிரம் மாதங்களை விட, எண்ணி பார்க்கின்ற போது 83 வருடங்களும் 4 மாதங்களும் இறை வழிபாட்டிலே ஈடுபட்ட நன்மையை ஒரே இரவில் பெற்றுக்கொள்கின்ற சமுதாயம். தங்களின் திரஹம் தீனார் டாலர் இங்கிருக்கின்ற வழியிலே நம் நாட்டுக்கு எத்தனை என்பதை பட்பட் என்று சொல்வார்கள் மனிதர்கள். ஆனால் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த நன்மை என்பதை எப்படி என்று எண்ணி இதுவரை பார்க்கவில்லை எவரும். 83 வருடம் 4 மாதம் அமல் செய்த நன்மை ஓர் இரவில் பெற்றுக் கொள்ளுகின்றீர்கள். எனவே அருளுடைய மாதம் இல்லையா, ரஹமத்தின் மாதம் இல்லையா? அருள் என்பதே நாம் எதிர்பார்ப்பது போல அழிந்துவிடும் இந்த உலக சௌகரியங்கள் அல்ல. அமீர் முமினின் உமர் அலியல்லான் அவர்கள் தங்களின் தோழர்களோடு தெருவிலே நடந்து செல்லுகின்றார்கள். குஷ்டரோகத்தோடு கண் குருடான ஒரு மனிதர் தெரு ஓரத்தில் அமர்ந்திருப்பதை கண்டதும்